ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு டிஹெச் 15 வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம், கிளான் வாலி அட்டாக் பண்ண போகிறோம். இப்போதைக்கு 2வது வாரில் இருக்கோம். இந்த வாரில் நம்மளோட ஆப்ரண்ட்லாம் அடிக்க போதில்லை. என்னோடய ஆப்ரண்ட் யார்? என்னோட ஆப்ரண்ட் அடித்து 85% எடுத்திருக்கானுங்க. என்ன அடித்து? 68%. ஸோ என்ன அடித்ததை இந்த வாரில் நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. எவனா வெயிட்டாக அடிப்பாள், அப்போ காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பேஸு இது தான், கிங் லவ். ஸோ இவனை எப்படி பழக போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இது மட்டும் சொல்லியிருக்கேன்ல, டிஹெச் 15 என்னென்ன நோட் பண்ணணும்னு. ஸோ அதை நோட் பண்ணலாம். ஆஸ் வேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு. ஆஸ் வேப்பர்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க மாட்டானுங்க, பட் ஆனால் லைட்டாக புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆஸ் வேப்பர் இந்த பக்கம் பார்த்துருக்கால, நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இறக்கி விட போகிறோம். அதாவது இந்த கிளிக்ஸர் கலெக்டர்கிட்டேருந்து தான் என்னோடய பிளிம்பை ட்ராப் பண்ணுற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ ட்ராப் பண்ணுறது மாதிரி வழக்கம் போல் ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணோம். லாவா லூன்ஸு அதெல்லாம் இறக்கி விட்டு செக் பண்ணிட்டு பிளிம்பை ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ பிளிம்பு மூலிமா நமக்கு தேவையான வேல்யூஸு டவுனால் எக்ஸ்போ மற்றும் மல்டி இன்ஃபோர்னோ முடிஞ்சாலாம் இல்லை கன்ஃபார்ம் தூக்கி ஆகணும். தூக்கினா தான் பிளான் நம்ம போட்டபடி செயல்படும், இல்லைனா சொதப்பிடும். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் பிளான் நான் சொல்ல மாதிரிட்டேன் பாருங்கள். செகண்ட் பிளான், நம்மளோட ஆச்சரியத்தில் போட்டு ஆகணும் சிசி ட்ரூப்பை நான் புல் பண்ணுறதுக்கு. இது நம்ம பிளிம்ப் யூஸ் பண்ணுற நேரத்தில் இதையுமே சைமல்டேனியஸ்லி பண்ணி ஆகணும், அதாவது ஒரே நேரத்தில் பண்ணி ஆகணும். ஸோ பண்ணதுக்கப்புறமா சிசி ட்ரூப்பையும் திரும்ப புல் பண்ணி சிசி ட்ரூப்பை காலி பண்ணிட்டு நம்மளோட ஹீரோஸை ஈகிள் ஆட்லேரி மோன்லிட் பக்கமாக இறக்கி விட போகிறோம். ஸோ இறக்கி விட்டு நம்ம உடனே சேர்த்து ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப ஸ்டக்காகுது இன்றைக்கி, டக்கு 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 அந்த ஃப்ளோவில் அடிக்க முடியல. ஓகே, நம்ம கிரவுண்ட் உடனே போட்டு விட்டு வார்டன் லிப்லாம் சேர்த்து யூஸ் பண்ணாக்கா இங்கிட்டு இருக்க மொத்த கம்பார்ட்மெண்ட்டையும் சேர்த்து தூக்கிட முடியும். இந்த மல்டி இன்ஃபோனை தூக்க முடியுமா தெரியல, நின்னாலும் நின்றுவான், பார்த்துக்கலாம். அண்ட் பேலன்ஸருக்கு பேச நம்மளோட லால் ஒன்று வச்சு மட்டும் தான் முடிக்க போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க்குமாக தான் தெரியுது பிளானு, பட் வேறு வழி தெரியல. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். நான் ஃபஸ்ட்டு ஆச்சர் ரிப்ளேஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். எஸ் ஃபஸ்ட்டு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஐடிபிஎஸ் ட்ரஷ்ஷு. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ணிட்டு ஆச்சர் ஃப்ரெண்ட் வந்துட மாட்டோம். ஸோ ஆச்சரை ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இவன், நெக்ஸ்ட்டு லாவா, நெக்ஸ்ட்டு நம்ம பிளிம்ப்பு. நான் பிளிம்ப் இன்னும் கூட கொஞ்சம் ரைட் சைடில் இறக்கிக்கலான்னு தோணுது. ஓகே, அங்கிட்டு போங்கடா கண்ணுங்களா. சூப்பர், எனக்கு தெரிஞ்ச அந்த பாய்சன் டவருமே சேர்த்து தூக்கிட முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் இருக்க எக்ஸ்போவும் சேர்த்து தூக்கிடலாமா? ஐ திங்க் ஸோ, அப்படி தான் தோணுது. ஐயோ, பாய்சன் டவர் கிட்ட போகலையே எவனோ. ஓகே, எங்கிட்ட தான் போகிறானுங்க, அந்த எக்ஸ்போவும் தூக்கலை. இட்ஸ் ஓகே, ஒரு நல்ல வேல்யூ கிடச்சிருக்கு எனக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த இடத்துல ஆச்சரை போட்டிருக்கோம். எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா? ஏய் வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, டைம் ஆகிட்டுருக்குடா. ஸோ நம்மளோட டைட்டன் பின்னாடியே குயின் பணலுக்கு பேபி ட்ராகன் போட்டுக்கலாம். இப்படி போடுறேன் பேபி ட்ராகனு, இப்படி செத்து போயிட்டாடே டக்குன்னு. ஓகே, அப்போ லூன்ஸ் தான் போட்டாகணும் கிளியரன்ஸுக்கு, வேறு இல்லையே கிளியரன்ஸு. அண்ணன் ஐஸ் கோலம், கிங்கு, ஒரு ஹெட் என்டர் அண்ட் ஒரு வால் பிரேக்கர் ப்ளஸ் கிரவுண்ட் வார்டன். ஆர்சி யூஸ் பண்ணோம், ஜெயிண்ட் போட்டுக்கலாம். ஆர்சியை நம்ம கிங் அடி வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆசையை போடணும். வெயிட் பண்ணு, கிங் எபிலிட்டி ஏர்லியராக போட்டுக்கலாம். இவன் எனக்கு கிங் எபிலிட்டி எதுக்காக ஏர்லியராக போட்டோன்னா, மோன்லிட் வந்து நம்ம கிங்கை தாக்காமல் பார்பியன்ஸ் தாக்கி ஆகணும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுது. நம்ம ஹீரோ சுஸ்டோடு இருக்கும்போதே அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நிறைய வாடி நான் சொல்லியிருக்கேன் எதனால ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. அப்போ தான் அப்போ தான் மேட்ச் ஜெயிக்க முடியும். ஒரு சமையான ஃப்ரீஸு, அற்புதமான ஃப்ரீஸு, உண்மையாக சொல்லப்போனால்
நம்ம எடென்ட் உள்ள பூந்து வந்துட்டுருக்கான். ஃபேன்ஸ் இருக்க ரூம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருக்கேன். நீ ஆசி செத்துறாமல் அந்த மல்டி இன்ஃபனை தூக்கி கொடுத்துடணும், இல்லைன்னா சொதப்பிடும் பிளானு. ஓகே நைஸ், இந்த பக்கம் மினியான்ஸ். ஆசி சமடா சமடா சமடா. லாஸ்ட்டு 27 seconds மோர் இந்தி கிளாக். அட்டாக் சொதப்பினமாக தெரியுது லைட்டாக. எனக்கு குயினை வால்ஸை உடச்சிட்ருக்கா. ஸோ கடைசியாக இந்த மேட்சை நம்ம டைம் ஃபீல்டோட தான் முடிச்சிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்களா, என்கிட்ட குயின் எபிலிட்டி இருக்குது. இந்த பக்கம் டிஃபென்ஸ் பார்த்தா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. என் குயினை வால்ஸை உடச்சின்னு வந்து ஈஸியாக நான் குயின் எபிலிட்டி வச்சு மல்டி அந்த சிங்கிள் இன்ஃபனோ விசார்ட் வரைக்கும் தூக்கிட்டு இருப்பேன். ஸோ மொத்தத்தில் குயின் எபிலிட்டி எல்லாமே வச்சுக்கினேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். டைம் அந்தளவுக்கு பெருசாக வேஸ்ட் பண்ணுமா எனக்கு தெரியல. இருந்தாலும் எந்த இடத்துல மிஸ் ஆச்சு பார்ப்போம். நான் அதுக்கப்புறம் லேட்டராக செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட் அட்டாக் தான் போச்சு, செகண்ட் அட்டாக் ஆச்சு. தரமாக பண்ணலாமா? லெஜண்ட் அட்டாக்லாம் இல்லை, ஏன்னா லெஜண்ட் லீக் வச்சு விட்டு இறங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு லெஜண்ட் அட்டாக் பண்ணிடலாம். கிளான் கேம்ஸை கவர் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜெம்ஸு, இதில் இது, இதில் எனக்கு லெபார்ட்ரி பொசிஷன் தான் நல்லாயிருக்கும். என் லெபார்ட்ரி என்னாச்சு? லெபார்ட்ரி காணும். இதே பழப்பா போச்சு எனக்கு, ஒரு வாட்டியும் தேடுறதே வேலை. இருக்கு லெபார்ட்டரியில் ஈலஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒன்று போட்டால் போதுமா? போதும். ஸோ இதில் இவனை தூக்குவோம். இதில் எனக்கு பில்டர் போர்ஷன் தான் நல்லாயிருக்கும், பட் ஆனால் என் பில்டர்ஸ் நான் வேலையை கொடுக்கல. என்னத்த பண்ணலாம், யூஸ் பண்ணி விடுவோம் பில்டர் போர்ஷனே. ஒன்று போதுமா? பத்தலை, இன்னொன்று போட்டுடலாம். ஐயோ மாற்றி மாற்றி கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொன்று, அண்ட் இப்போ இதில் இது மொத்தத்தில் லாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுவோம். இன்னும் என்னோடய மற்ற ரெண்டு அக்கௌண்ட்லேயும் நான் ஒன்றும் கலெக்ட் பண்ண வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதையும் போயிட்டு கலெக்ட் பண்ணணும், எல்லாம் மறந்துடுவேன். ஸோ கைஸ் ஆரம்பிக்கலாமா? ஒரு அற்புதமான டேஜ் 15 பேஸாக பார்த்து அடிக்கலாம். இதுவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த பேஸில் பாய்சன் டவர் நமக்கு டேஞ்சர் தான், பட் ஆனால் ஆனால் என்ன பண்ணுறது, டேஞ்சர் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. மாஸ்டர் இப்போட ஹெவியாக தொல்லை கொடுப்பாங்க போல இருக்கு. ஓகே, நான் ஒரு விதமாக அடிக்கிறேன். ஏர் வார்டன் ப்ளஸ் பிளிம்ப்பு ப்ளஸ் எபிலிட்டி. எப்படி போட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்னால் சில ஆச்சர் செத்தாலும் நான் நினச்ச வேல்யூ தூக்க முடியும்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே லாஸ்ட்டு இன்னொருஷன் ட்ரா பண்ணியாச்சு. செம்மா வேல்யூ வந்து எக்ஸ்போ தூக்கிட்டா தூக்கிறா மிஸ் ஆயிடுச்சிடாச்சே. நான் மோன் லிட்டர் தூக்கிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்த்து நின்ன, முடியாமல் போயிடுச்சு. ஓகே எல்லாமே நினச்சமா நடக்குமா? நம்ம கிங்கு, நம்ம குயினு, லூன்ஸ் கொஞ்சம் தொலை கொடுப்பானுங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. எனக்கு கிங் மூவ் ஆகிட்டே இருக்கானா, அதனால் சேதரான்னு நினைக்கிறேன். ஆசி உள்ளே போட்டுடலாம், ஏன்னா இப்போ குயின் அடி வாங்க ஆரம்பிச்சிருவா. ப்ளஸ் ஒரு எடென்டர் நான் சொல்லலை. வார்டன் எபிலிட்டி இல்லை, கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணணும். அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் எடென்டர் ப்ளஸ் கிங் எபிலிட்டி போட்டாகணும் இப்போ. இல்லை வேணாம், நான் ஏன் இப்போ கிங் எபிலிட்டி யூஸ் பண்ணலன்னா ஐஸ் கோலம் ஃப்ரீஸ் ஆகிருக்கான், கிங்கும் வெளியே ஓடி வந்துட்டான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. லாஸ்ட் லாவா. யாசி காலி ஆயிட்டான், எப்படி சுத்து போனான்? எல்லா லூன்ஸும் மொத்தமா காலி ஆகிறானுங்க. ஓகே ஓகே, நம்ம கிங் டைவர்ட் ஆயிருக்க கேப்ல சில லூன்ஸ் உள்ள பூந்துருக்கானுங்க. என் குயினே மோன்லேட்டு தூக்கி கொடுத்துருவா. ஸோ பெரிய ப்ராப்ளம் இல்லை.
ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் என்ன இங்கே வச்சு என்ன பண்ணுறது, அழகாக டைவெர்ட் பண்ணேன்னா கரெக்டாக நேரம் பார்த்து வெளியே ஓடி போயிட்டான். என்னடா கிங் நீ பண்ணுற, போட கொஞ்சம் நல்ல வேலை பார்க்குறேன். இப்போ தான் பெருமையாக சொன்னேன். ஓகே, கிங் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஏன்னா சிங்கிள் ஹெட்ஃபோன் இருக்குது நமக்கு. ஓ குயின் செத்துறாவே, உரடி செம்ம. ஸோ லாஸ்ட்டாக ரெண்டு ஆச்சர் போட்டு டைவெர்ட் பண்ணிட்டு ரெண்டு விசாடியும் போட்டுட்ருக்கோம். ஸோ இது போதும் நினைக்கிறேன். இந்த ஆச்சர் டவர் தூக்க நம்ம கிங்கு அவனை செத்து போயிட்டான். பட் ஆனால் சாவலை யூனிகான். இந்த இடத்துல ரெண்டு ஆச்சர் ரெண்டு விசாட் டவர் போட்டேன், எது சொல்கிறேனே தெரியல. டக்குன்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ மாற்றி சொல்லும் போது ஏதோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 5 seconds மோர் முடியாமல் போயிடுச்சு. ட்ரிபிள் வரலை. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு அட்டாக்குமே நல்லா தான் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வார் அட்டாக்ல எனக்கு டைம் ஃபில் தான் பெருசாகப்பட்டது, ஏன்னா என்கிட்ட குயின் எபிலிட்டி இருந்தது. குயினே போதான் அதில் அந்தளவுக்கு பெருசாக டிஃபென்ஸ் இல்லை. ஸோ ப்ளஸ் உடனே வேறு இருந்தான் ஃபஸ்ட் அட்டாக்ல. செகண்ட் அட்டாக்ல டைம் ஃபில் கணக்கு தான் இதெல்லாம். முதல்ல இன்றைக்கி நம்ம பண்ண ரெண்டு அட்டாக்குமே தரம் தான், கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, என்கிட்ட லூட்டு இல்லை, எதுவுமே போட இல்லை, வால்ஸ் மட்டும் தான் போட வச்சுருக்கேன். நான் அட்டாக் பண்ணாதானே? இதை பாருங்கள், லாஸ்ட்டாக 0%. நம்ம அன்றைக்கி ஒரு நாள் வீடியோ பண்ணுமே, லாஸ்ட்டாக TH15 எப்போ வீடியோ போட்டேன். ஸோ அப்போ இந்த வீடியோவில் கவர் பண்ணிப்பேன் இந்த 0% அட்டாக்கை. பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன். அந்த அளவுக்கு இன்ஆக்டிவ். ஸோ கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாமா? அண்ட் முக்கியமான விஷயம், இதை நான் இப்போ சீக்கிரமாக எடிட் பண்ணி வேறு போஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது இன்றைக்கே உட்காந்து 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு 6 o'clock போஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.